வெல்கம் டு த சேனல் எனக்காக பிறந்தவள் எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி ஒன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம காம இபி டெய்ல் டேம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் இபி காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் த நெக்ஸ்ட் டே இன்னைக்கு திரு அகிலா வீடு மொத்தத்துக்கும் தீபங்கள் வைக்கிற பொறுப்பை பாருகிட்ட ஒப்படைக்கிறாங்க ஈவினிங் ரூமில் இருந்த ஆதி வேஷ்டி சட்டையோடு வெளியில் வராரு வீடே தீப ஒளியில் நிறைஞ்சிருக்கு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சுருக்கா பார் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்து ரசிச்சிட்டு கீழே வராரு பார்வை பார்த்த ஆதி அசந்து போய் நிற்கிறாரு ஏன்னு பார்க்குறீங்களா பார் தலை தலைய தலைய பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு பெரிய ஜிமிக்கி போட்டு அழகாக போட்டு வச்சு விளக்கோடு நடந்து வரா ஆதி அவளையே கண் கொட்டாமல் பார்க்குறாரு பட்டர்ஃப்ளை ஆதியை சுற்றி ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுது பட்டர்ஃப்ளைஸ் முத்து முத்து விளக்கு முற்றத்திலே இருக்குது முத்து பொண்ணு சிரித்தா வைக்கத்தில் பக்கத்தில் நெருப்பா அத்தமாக இருப்பான் முத்தம் ஒன்று கொடுத்தா குத்தமில்லேன்னு சாங் பாடி தெரியுது அகிலா புருஷோத்தமன் அண்ட் பாட்டின்னு எல்லாரும் வீட்டை பார்த்து அசந்து போகிறாங்க எவ்ரிபடி இன் ஹால் அகிலா டு மனோரமா பார்த்திங்களாம்மா என் மருமகளை வீட்டுக்குள்ள அந்த நட்சத்திரங்களை எடுத்து வச்ச மாதிரி விளக்கேற்றி வச்சுருக்கா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாருங்கன்னு ரொம்பவே எக்ஸைட்டடாக பேசுகிறாங்க அருண் ஷியாமும் இருந்து உள்ளே வராங்க அவங்களும் வீட்டை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாங்க அருண்மா வீட்டை செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்கம்மா அப்படியே ஜொலிக்குது அக்கிலா எல்லாம் நம்ம கை வண்ணண்டா அங்கே பார் இன்னும் சுற்றி சுற்றி விளக்கு வச்சுட்டே இருக்கா அக்கிலா எப்படி சொல்லவும் அருண் பார்வதியை பார்க்குறான் அவன் மடியில் விளக்கு வச்சு நின்றுட்டுருக்கா அருண் மைண்ட் வயஸ் அப்போது ப்ரோவும் இங்கே தான் எங்கேயாவது நிற்பாருன்னு சொல்லி அவள் நிற்கிற ஆப்போசிட் சைடில் பார்க்குறான் ஆதி ஃபோன் பேசுகிற மாதிரியே பார்வை சைட் அடிச்சுட்டு வராண்டால் அவர் ரூம் முன்னாடி நடந்துட்டுருக்காரு அருண் மைண்ட் வாய்ஸ் அதான் பார்த்தேன் அப்படியே ஆப்போசிட்டில் நின்று சைட் அடிக்கிறீங்களா இதோ வரேன் அக்கிலா அருண் ஷாம் ரெண்டு பேரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க சாமி கும்பிட்ட டைம் ஆகிடுச்சி அருண் ஓகேம்மா ஷாம் ஓகே ஆண்டி ரெண்டு பேரும் மாடிக்கு போகிறாங்க ஆதியை பார்த்து ஆகிறாங்க ஷாம் டேய் ஆதி என்னடா வேஸ்டி சட்டையெல்லாம் போட்டு கலக்குறான் அருணாங்க பாரு அண்ணிய புடவை கட்டி இருக்காங்க காம்பினேஷன் கரெக்டாக இருக்க வேண்டாமா அதுக்கு தான் ப்ரோ இந்த அட்டையரில் இருக்கார் ஷாம் ஆதியை பார்த்து உங்கள் அண்ணனுக்கு என்னப்பா மாமா பொண்ணை பக்கத்துலேயே வச்சுட்டு சைட் அடிக்கிறான் நமக்கு சிக்கினது எப்போ பார்ப்போன்னே தெரியாது ம் பெருமிச்சு விட்றாரு அரண் சரி பொலம்பாதவா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலான்னு ப்ரோவர் டிஸ்டர்ப் பண்ண அவர் அண்ணியை பார்க்கட்டும் எல்லோரும் சேர்ந்து நின்று பூஜா ரூமில் சாமி கும்பிட்றாங்க அகிலா பார்வையே விளக்கிட்ட சொல்கிறாங்க பார்வும் சந்தோஷமாக பண்ணுறா இதெல்லாம் பார்க்குற பாட்டி ஹாப்பியாகிறாங்க ஆதி என்ஜாய் பண்ணுறாரு எல்லோரும் ஹாலில் இருந்து கொழுக்கட்டை சாப்பிட்றாங்க அக்கிலா ஆதிக்கு கொழுக்கட்டை ஊட்டி விட்றாங்க அருண் அதை மொபைலில் வீடியோ பண்ணுறான் ஹாப்பி அண்ட் டைமாக என்ஜாய் பண்ணுறாங்க அகிலாவும் ஆதியும் தென் அகிலா அருணுக்கு ஷாமுக்கு பாரூக்குன்னு எல்லாருக்கும் கொழுக்கட்டை எடுத்து கொடுக்குறாங்க ஃபேமிலியாக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க தென் எல்லாரும் டின்னர் முடிச்சிட்டு ஸ்கேட்டர் ஆகி அவங்கவங்க ரூம்க்கு போகிறாங்க ஷாம் கூட இங்கேவே ஸ்டே பண்ணிட்டாரின்னு அருண்றோம் த டைம் இஸ் டுவெல் தேர்ட்டி ரூமில் புடவைய மாற்றிட்டு தாவணி போட்டு பெட்டில் படுத்திருந்த பாருக்கு கார்டனில் வச்ச விளக்கெல்லாம் அணைக்கலேன்னு ஞாபகம் வருது அவள் பாட்டிக்கு தெரியாமல் மெதுவாக எழுந்திரிச்சு கார்டனுக்கு போகிறாள் அப்போது ரூமில் படுத்திருந்த ஆதிக்கு விக்கல் வருது பார்வில் நினச்சிருக்கா மாட்டாங்க மேபி பட்டர்ஃப்ளைஸ் நினச்சிருக்கோம் தண்ணி குடிக்கலான்னு பாட்டில் எடுக்கிறாரு அதில் தண்ணி சுத்தமாக இல்லை ஸோ பாட்டில் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வராரு கார்டனில் விளக்கெல்லாம் எல்லாம் அணைக்க வந்தப்பாரு அங்கே பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்தால் ஒவ்வொரு விளக்கையாக அணைக்கிறான் கார்டனில் யாரோ உலா வரதை நோட்டீஸ் பண்ண ஆதி அது யாருன்னு பார்க்க கார்டனுக்கு வராரு நிற்கிறது பாருன்னு தெரிஞ்சதும் ஆதி ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான் அந்த விளக்கு வெளிச்சத்தில் பார் ரொம்பவே கிக்கியாக தெரியல ஆதி கண்ணுக்கு ஆதி நிற்கிறத நோட்டீஸ் பண்ணாமல் பாரு ஒவ்வொரு விளக்காக அணைச்சிட்டே போகிறான் செம்பருத்தி செடியை சுற்றி அவள் வச்ச விளக்கை அணைக்கிறாள் ஆதி அவளையே அவளுக்கு தெரியாமல் சைட் அடிச்சு நிற்கிறாரு அப்போ அவள் தாவணி ஒரு விளக்கில் பட்டு நெருப்பு பிடிக்குது இதை நோட்டீஸ் பண்ணாத பண்ணாத பாரு இன்னும் விளக்கு அணைக்கிறதுலையே கான்சன்ட்ரேட் பண்ணுறா பட் ஆதி பார்த்துடுறாரு பதறி போய் ஆதி ஹே புன்னாட்டி நெருப்புன்னு கத்துறாரு தென் நிஜத்தை ரியலைஸ் பண்ணி பண்ணி ஹேய் பார்வதி நெருப்பு பார்வதின்னு கத்திகிட்டே அவள் பக்கம் ஓடுறாரு அதுக்குள்ள அது கா கட கடன்னு அவள் ஷோல்டர் வர வந்துடுச்சு அப்போதான் மேலே நெருப்பு ஃபீல் பண்ணுறா பாரு பயந்து போகிறான் கத்துறா அதுக்குள்ளே ஆதி அவள் பக்கத்தில் போய்டுறாரு பதறி போனவர் ஸ்பான்டேனியஸாக வேறு வழி இல்லாமல் அவள் தாவணையாக கலட்டி தூக்கி போடுறாரு தூக்கி போட்டால் ஆதி பார்வை காப்பாத்திட்ட நிம்மதியில் நிற்கிறாரு பயந்து போன பாரு ஆதியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா பட்டர்ஃப்ளை ஒன் ஏண்டா இந்த பார்வதிக்கு செம்பருத்தி செடி பக்கம் வந்ததா லவ்வே வருமோ பட்டர்ஃப்ளை டூ என்னடா சொல்கிற பட்டர்ஃப்ளை ஒன் உன் தலைக்குள்ள கொசு பற்றி சுருளை வச்சு பார் அன்னைக்கும் இதே செம்பருத்தி செடி முன்னாடி தான் ஆதிக்கு அத்தனை முத்தம் கொடுத்தா இன்றைக்கி என்னன்னா நமக்கே கிக்காற மாதிரி ஆதியை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா பாவண்டா ஆதி அவரை இன்ட்யூஸ் பண்ணுறதே இவளுக்கு வேலையாக போச்சு பட்டர்ஃப்ளை டூ ஆமாம் சா இப்போ தான் ஞாபகம் வருது சரி இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் பாரு பதற்றத்தில் பயந்து போய் ஹக் பண்ணி பண்ணியிருக்கானு நம்ம ஆதிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவள் மேலே விரல் கூட படாமல் நிற்கிறாரு பட்டர்ஃப்ளை ஒன் ஆதி இஸ் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் யூனோ ஐ லவ் ஆதிடா சே நான் பார்வதியாக இருந்திருக்க கூடாதா பட்டர்ஃப்ளை டூ உனக்கு மட்டும் இல்லைடா செம்பருத்தி பார்த்த பாதி பொண்ணுங்க மனசில் அதுதான் நினப்பு முன்னெல்லாம் அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு தேடுவாங்க எல்லாம் இப்போ ஆதி மாதிரி வேணும்னு தேடுறாங்களாம் டூ மினிட்ஸ் கழித்து கூட பாரு ஆதியவே ஹக் பண்ணி நிற்கிறதால ஆதி அவளை கூப்பிட்றாரு ஆதி பார்வதி பயப்படாத நெருப்பு அணைச்சாச்சு ஒன்றும் இல்லை கண்ணு தோற பார்வதி கிட்டே இருந்து நோ ரெஸ்பான்ஸ் பதறி போன ஆதி அவ்வளோ நிமிந்து பார்க்குறாரு பாரு ஆதி மேலேயே மயங்கியிருக்கா அவள் மயங்கினது பார்த்து டென்ஷன் ஆற ஆதி அருண் ஷாமுனு கூப்பிட பார்க்குறாரு பட் அவள் மேலே தாவணி இல்லாததால் அமைதியாகி அவரோட வீணை பனியனை கலட்டி அவளுக்கு போட்டு விட்றாரு தென் அவளை ஹால்க்கு தூக்கிட்டு போகிறாரு பட்டர்ஃப்ளைஸ் முத்து முத்து விளக்கு முத்தத்தில் இருக்குது முத்து பொண்ணு சிரித்தா வெக்கத்தில் பக்கத்தில் நெருப்பா நேருப்பா மகன் இருக்கான் முத்தம் ஒன்று கொடுத்தா குத்தம் இல்லைன்னு சாங் பாடி தெரியுது கண்டினியூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்